வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த சிஏக்கு செல்ஃப் ஸ்டடினா என்ன, செல்ஃப் ஸ்டடி எப்படி பண்ணணும், இப்போ பசங்க செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது கரெக்டா அப்படின்றத பார்க்க போகிறோம். செல்ஃப் ஸ்டடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐசிஐயில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஐசிஐயில் நமக்கு புக் அமைச்சிடுவாங்க. அந்த புக் அமைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த புக்கில் இருக்கிற பேஜ் பை பேஜ், லைன் பை லைன் நம்மளாக படித்து புரிஞ்சுக்கணும். இதுதான் செல்ஃப் ஸ்டடி. இப்போது எல்லாருக்கிட்டையும் டெக்னாலஜி இருக்குது, சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே நம்ம யூடியூப் போகிறோம். அதில் எந்தெந்த ஃபேக்கல்ட்டிஸ்லாம் யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸ் போடுறாங்கன்றதை பார்க்குறோம். ஐசிஐ வெப்சைட்டில், ஐசிஐயோட யூடியூப் சேனலில் ஃப்ரீ வீடியோஸை பார்க்குறோம். இது வந்து செல்ஃப் ஸ்டடியா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இது செல்ஃப் ஸ்டடி கிடையாது. இது வந்துட்டு நம்ம கிளாஸஸ் பார்க்குறோம், என்ன ஃப்ரீயாக பார்க்குறோம், காசு கட்டி பார்க்கல. பட் திஸ் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டடி. You are taking guidance from a faculty. இது தான் உண்மை. இது நானாக படிக்கிறேன் அப்படின்னா நடத்தோம்னா, நீயா புரிஞ்சு நீயா அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது தான் செல்ஃப் ஸ்டடி. யார்கிட்டயோ ஒரு இடத்துல நீ கைடன்ஸ் எடுத்து படிக்கிற, சரியா? அப்போது அவங்க வே ஆஃப் அப்ரோச், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி டீச் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பேர் செல்ஃப் ஸ்டடி கிடையாது. இப்படி நம்ம பண்ண போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, எந்த ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம அவங்களோட கிளாஸை நம்ம பார்க்குறோமோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இதுதான் உண்மை. ஸோ ஜென்ரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சிஏ ஃபைனலில் லா வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். ஸோ இன்றைக்கி என் வாழ்க்கையில் எனக்கு கை கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து சிஏ ஃபைனலில் லா, சரிங்களா? அதாவது நான் இப்போது அந்த சப்ஜெக்டில் வச்சுருக்கிற அந்த க்ரிப் இருக்குதுல்ல, அந்த க்ரிப் வந்து வேறு எந்த சப்ஜெக்ட்லையுமே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ஐசிஏ புக்கை லைன் பை லைன், லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் நானாக புரிஞ்சு நானாக படித்தேன். எங்கேயுமே கிளாஸ் போகல, ஒரு இடத்துக்கு கிளாஸ் போகல, எந்த ஃபேக்கல்ட்டியோட கிளாஸஸையும் யூடியூப்லேயும் பார்க்கல, ஆர் தூரக்கிருந்தும் பார்க்கல. அப்போது நமக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும் சப்ஜெக்டில், அந்த க்ரிப்பு வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அடிப்பட்டு உதப்பட்டு கற்றுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாருமே செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மி கிளாஸஸ் தான் கிடச்சிது. ஆல் இப்போ ஐசிஐயில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க யாருமே அவங்க செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு டீச்சர்ஸ்லேருந்து கைடன்ஸ் எடுத்துப்பாங்க. இப்போது நீங்கள் பண்ணுறது உங்களே நீங்கள் செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லி ஏமாற்றிக்கிறீங்க. இது வந்து செல்ஃப் ஸ்டடி கிடையாது. இது வந்து ஐசிஐ யூடியூப்பில் கிளாஸ் பார்க்குறோம், இல்லைனா வந்துட்டு வேறு ஒரு சேனலில் யூடியூப்பில் கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து அந்த ஃபேக்கல்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்ககிட்ட இருக்கும். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இறங்கிட்டு அதை ஒழுங்காக பண்ணாமல் இப்படிலாம் பண்ண வேண்டியது. இப்போது அப்படி நீங்கள் பண்ணும்போது, சார் ஏன் சார் செல்ஃப் ஏதாவது பண்ணிட்டு போகிறோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது ரீசன் என்னென்னா, நல்ல ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸு செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க, சரியா? அப்படி பண்ணும்போது நீங்கள் வேறு யார்கிட்டையுமே இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்காமல் பண்ணும்போது தான் உங்களோட ப்ரில்லியன்ஸ் பயங்கர ஷார்ப் ஆகும். இப்போது இல்லைனா நீங்கள் ப்ராப்பராக கோச்சிங் எடுத்துகிட்டு போய்க்கலாமே. ஒருத்தர்கிட்ட கைடன்ஸ், இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து ஒரு குருக்கிட்டேருந்து கற்றுக்கணுன்றது தான் நம்மளோட ஐடியாலஜியே. இப்போது நீங்கள் ஸ்கூலுக்கே போய் கூட ஸ்கூல் பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என்ஐஓஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் அதுலேயே ஸ்கூலிங் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் ஏன் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் 40,000, 50,000, 60,000 காசு கட்டி நீங்கள் ஸ்கூல் முடிச்சிங்க? நீங்கள் அதே பாடத்தை என்ஐஓஎஸில் எழுதிட்டு போயிருக்கலாமே, என்ஐஓஎஸில் படிச்சுட்டு போயிருக்கலாமே. வெறும் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஸ்டூடெண்ட்ஸே 3 பேர் என்ஐஓஎஸில் படிச்சிருக்காங்க. அவங்க என்ஐஓஎஸில் வெறும் 6,000 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 11th 12th. அப்படி பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்களே, உங்கள மாதிரி 40,000, 50,000 செலவு பண்ணுன்ற அவசியம் இல்லையே. இது ஓகேயா? இன்னொன்று சார், நான் ஸ்கூல்லே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஐசிஐலேயே ஃப்ரீ கோச்சிங் தராங்களே, ஃபவுண்டேஷனுக்கும் இன்டருக்கும் ஐசிஐயில் ஃப்ரீ கோச்சிங் தரும்போது நீங்கள் ஏன் ஒரு ரெக்கார்டட் வீடியோஸ் நான் யூடியூப்பை போய் பார்க்கணும், ஆல்ரெடி போட்ட வீடியோஸ். உங்களுக்கு எஸ்ஏஆர்சியில் ஃப்ரீயாக கோச்சிங் தராங்களே, உங்களுக்கு தெரியலனா போய் எஸ்ஏஆர்சி ஐசிஐன்னு அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஐசிஐயில் ஃப்ரீ கோச்சிங் தராங்க. ஸோ ப்ராப்பராக கைடன்ஸ் எடுத்து படிங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரெக்கார்டட் வீடியோஸு, அதுவும் வந்து உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜில் இருக்கும்போது உங்களுக்கு கைடன்ஸே கிடைக்காது. நான் இப்போயும் சொல்கிறேன், நிறையா பேருக்கு எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியாது, எப்போ எக்ஸாம் தெரியாது, எப்போ எழுதணும்னு தெரியாது. செல்ஃப் ஸ்டடின்ற பேரில் அவங்க வாழ்க்கையை அவங்க இழந்துக்கிறாங்க. ஸோ எப்போ செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், யார் செல்ஃப் ஸ்டடி பண்ணணுன்றதெல்லாம் இருக்கீங்க. அதனால் கச்சா மச்சா தான் பண்ணிவிட்டு உங்களோட தலையில் நீங்களே அச்சத்தை போட்டுக்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன், ப்ராப்பராக பண்ணணும், ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்து பண்ணணும். உடனே வந்து சார் உங்கள் கிளாஸுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, நான் அப்படிலாம் சொல்லலைப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. யாரால் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கணும். இல்லைனா ஐசிஐயில் கிளாஸ் போங்க, உங்களால் ஃபீஸ் கட்ட முடியல, அப்போ ஐசிஐயில் கிளாஸ் இருக்குது. ஐசிஐயில் தான் ரொம்ப சீப்பாக கிளாஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப எல்லா சூப்பர் சூப்பர் ஃபேக்கல்ட்டி எடுக்கிறாங்க ஐசிஐயில். நானே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன், ஐசிஐ கிளாஸ் சேருங்கன்னு சொல்லிட்டு, எஸ்ஏஆர்சியில் சேருங்கன்னு சொல்லிட்டு. காசு இருந்தால் ப்ரைவேட் கிளாஸுக்கு போங்க, பாஸ் இல்லையா ஐசிஐ கிளாஸ் போங்க. தயவுசெய்து வெறும் இந்த யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டுலாம் எக்ஸாமுக்கு போகாது. யூடியூப் வீடியோஸ் ஒரு ரிவிஷனுக்காக பார்க்கலாம், ஓகேவா? அங்கே ஏன்னா
எந்த ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து டவுட் கிளியர் பண்ணுறாங்க, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, எதுவுமே இல்லை. எதுவுமே தெரியவும் மாட்டேங்குது நமக்கு. ஐசிஐ வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஃபார்வேர்டில் ஓடிக்கிட்டுருக்கு லைஃபே, வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஃபார்வேர்டு, டெலிகிராம் குரூப்பில் ஃபார்வேர்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் கூடாது பாராஜா, இப்படிலாம் படிக்கவே கூடாது. ப்ராப்பராக கைடன்ஸ் எடுத்து படிக்கணும்.